அவன் பார்க்க வர படம் என்ன பார்த்தீங்கன்னா தலைவன். ஸோ இந்த படம் 1970 வந்திருக்கு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பி ஏ தாமஸ். இந்த படத்தை டைரக்ட் பண்ணதும் பி ஏ தாமஸ், சிங்கமுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோ நடித்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், ஹீரோயினாக நடித்தது வந்து வாணிஸ்ரீ, எம்என் நம்பியார், அசோகன், நாகேஷ், மனோரமா அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட இந்தியானா ஜோன்ஸுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஒரு ட்ரெஷரை ஃபைன் பண்ணுற படம் தான். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜமீன்தார்கிட்ட இருக்கிற பெரிய பகுதியில் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கொள்ளைக்காரன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த கொள்ளைக்காரன் இருந்து ஒரு சூப்பர் பவர் கொண்ட ஒரு சிஐடி வந்து காப்பாற்றுறாரு. இதுதான் அந்த படத்தோட கதை. படத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜமீன்தர் இருப்பார். அந்த ஜமீன்தருக்கு கிட்டத்தட்ட 10-15 கோடி ரூபா கிட்ட இந்த சொத்து மதிப்பு வந்து அவர் இந்த மாளிகையிலே இருக்கும். அவர் இருக்கிற மாளிகையிலேயே அதை மறைச்சி வச்சிருப்பார். வம்சம் வம்சமாக வந்து மறைச்சி வச்சுட்ருப்பாங்க. அந்த ஜமீன்தருக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒய்ஃப்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு அப்புறம் வந்து இந்த சொத்தெல்லாம் என் பையனுக்கு தான் போய் சேரணும் அப்படிம்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, அந்த பொக்கிஷத்தோட அந்த பட்டயத்தை வந்து அந்த ஒய்ஃப்கிட்ட சொல்லி பத்திரமா வச்சுருக்க சொல்லுவார். பத்திரமா வச்சிருக்க சொல்கிறது இல்லாமல் அது வந்து அந்த சங்கிலி கொள்ளக்காரன் வந்து கொள்ளடிக்கு ட்ரை பண்ணுறான்னு ஒரு நல்லாவே தெரியும். அந்த டைமில் அந்த கொள்ளக்காரன் வந்து அந்த ஜமீன்தாரை கொன்றுருவான். கொஞ்சம் வருஷம் போது இதே மாதிரி சங்கிலி வந்து பல பெரிய பெரிய பணக்காரங்கெலாம் வந்து மிரட்டி காசு வாங்கிட்டு இருப்பான். இதை வந்து விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வந்து ஒரு யங் சிஐடி வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவர் தான் வந்து நம்ம மக்களுக்கு எம்ஜிஆர்கள் இந்த படத்தில் இளங்கோங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பார். ஸோ நம்ம ஹீரோனு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து படிச்சுட்டு ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அங்கே இங்கே வருவார். ஸோ ட்ரைனிங் முடிக்கும்போது அவருக்கு அந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து யோகாலாம் நிறைய கற்றுச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யோகா கற்றுனால அவர் வந்து காற்றுலேயே பறப்பார், தண்ணியில் வந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் தம் பிடிச்சிருப்பார். அந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஹீரோ வந்து இங்கே இருக்கிற சங்கிலியோட பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த டைமில் தான் வந்து ஹீரோயின் கூட ஒரு சண்டை வரும். சண்டையில் வந்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் லவ் வந்துடும். இந்த படத்தில் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க வந்து ஜோதிலட்சுமி. ஸோ ஜோதிலட்சுமி வந்து எம்ஜிஆர் மேல் லவ் இருக்கும், எம்ஜிஆர் வந்து வாணிஸ்ரீ தான் லவ் பண்ணுவார். ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கும். ஸோ ஹீரோ ஹீரோயினுக்கு லவ், இதில் செகண்ட் ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு முக்கோண லவ் ஸ்டோரியும் இதில் நான் போகும் இந்த படத்தில். இந்த சங்கிலி வந்து என்ன பண்ணுவார்னா, இது வில்லன் வந்து என்ன பண்ணுவார்னா, ஸோ சங்கிலி வந்து வில்லன் வச்சுக்கலாம். ஸோ வில்லன் வந்து என்ன பண்ணுவார்னா, ஹீரோ எப்படியோ போட்டு தள்ளி தான் ட்ரை பண்ணுவார். ஆனால் ஹீரோ எல்லா வந்து தப்பிச்சு தப்பிச்சு வந்துடுவார். ஏன்னா அவர் நிறைய சூப்பர் பவர் இருக்கும். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒகையில் தள்ளி அதுக்கு பாம்பே வச்சுருவாங்க, ஆனால் ஹீரோ பறந்தே வந்து வெளியே வந்துடுவார். ஸோ இந்த காலத்தில் இந்த மாதிரி எடுத்திருந்தால் கூட கண்டிப்பாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் அந்த காலத்தில் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, இதுவே பெரிய விஷயம் தான். இந்த படத்தில் நாகேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக தான் வருவார். அதாவது ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அதே டைமில் வில்லுங்கிட்ட போய் நான் வந்து ஹீரோவுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பேசி அவங்ககிட்ட இருக்கிற தகவலெலாம் வந்து ஹீரோவுக்கு சொல்லிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன் தான் படம் ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டுருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டயம் இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சிடும். அந்த ஜமீந்தராமா வந்து கண்டுபிடிச்சிருவார் ஹீரோ. அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த ஜமீந்தராமோட பையனே வந்து ஹீரோ தான் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் சண்டை வரும். இந்த வில்லன் அந்த கடைசி சண்டையில் செகண்ட் ஹீரோயின் வந்து கொல்லப்பட்டுருவாங்க. ஏன்னா வந்து வில்லன் வந்து கொண்டுருவான் செகண்ட் ஹீரோயினை. வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து வில்லனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவார். அது பார்க்கும்போது நல்லா சிங்கம் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு, சிங்கம் 2 படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த படம், அந்த சீன்லாம் பார்க்கும்போது. அப்புறமேட்டு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும். ஸோ எல்லா படத்திலும் ஹாப்பி எண்டிங், இந்த படத்திலும் ஹாப்பி எண்டிங். இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பண்ணலைன்னா. ஸோ மீண்டும் ஒரு நல்ல படத்துடன் உங்களை வந்து சந்திப்பது உங்கள் நந்தகுமார்.